நாட்டில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கு ஒற்றை சாளர முறையில் அனுமதி அளிக்கப்படுகிறது என்றும் இதற்காக மத்திய முதலீடு அனுமதி பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது என்றும் மக்களவையில் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நேற்று தெரிவித்தார். கொரோனா தொற்று காரணமாக நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி கடந்த ஏப்ரல் ஜூன் மாதத்தில் 25.42% குறைந்துள்ளதாகவும் ஆனால் ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்றுமதியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தேசிய அளவிலான முடக்கம் படிப்படியாக நீக்கப்பட்டு வருவதால் தொழிற்சாலை நடவடிக்கைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளன என்றும் ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு பல நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஏற்றுமதி வர்த்தகத்தில் சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்க விரிவான வேளாண் ஏற்றுமதி கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு வங்கிக் கடன் திட்டங்கள் உட்பட ஏராளமான நிதியுதவி திட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிபிஇ உடைகள், முகக்கவசங்கள், முகத்தடுப்பான்கள், கிருமி நாசினிகள், ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரைகள், வென்டிலேட்டர்கள் ஆகியவற்றின் உள்நாட்டு உற்பத்திகள் அதிகரித்ததால் அவற்றை ஏற்றுமதி செய்வதற்கான தடை நீக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வெளிநாட்டு வர்த்தக கொள்கை திட்டத்தின் கீழ் சீனா உட்பட பல நாடுகளில் இருந்து சில பொருட்களை இறக்குமதி செய்ய கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். உள்நாட்டு முதலீட்டை அதிகரிக்க மத்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் பெருநிறுவனங்களுக்கான வரிகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் வங்கிகள் மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்களில் பணப்புழக்கம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் அந்நிய நேரடி முதலீடு கடந்த 2018-19 ஆண்டு நிதியாண்டில் 62 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. மத்திய தொழில் வளர்ச்சி மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்துறை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் இணைந்து வர்த்தக சூழலை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் எளிதாக தொழில் தொடங்கும் வகையில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படுவதாகவும் அவர் கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 100% கடன் திட்டங்கள், பகுதி உத்தரவாதத்துடன் துணைக்கடன் திட்டங்களை பொதுத்துறை வங்கிகள், வங்கிசாரா நிதி நிறுவனங்கள், வீட்டு வசதி நிறுவனங்கள் ஆகியவை வழங்குகின்றன எனவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு சலுகை கடன்கள் வழங்கப்படுவதாகவும் நடைபாதை வியாபாரிகளுக்கு பிரதமரின் ஸ்வாநிதி திட்டம் மூலம் கடன் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார்.